हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय किचन कैबिनेट। नम चैनल ऑलरेडी நிறைய வெரைட்டيز பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கொடமிளகா சாதம் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இந்த சாதம் பண்றதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணனும். அது எப்படி பண்றதுங்கறத முதல்ல பார்க்கலாம். இந்த பொடி செய்யறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவு கொப்பரை தேங்காய் துருவல் எடுத்துக்கேன். இந்த கரண்டியால தான் அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கேன். இதுக்கு பதிலா ஃப்ரெஷ் தேங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு அந்த தேங்காயை பொன்னிறம் ஆகும் வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்ல பொன்னிறமா ஃப்ரை ஆயாச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி ஆற வச்சுக்கிறேன். மறுபடியும் அதே கடாயில 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இங்கே பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துக்கேன். நீங்க ஃப்ரை பண்ண வேர்க்கடலையா இருந்தாலும் பரவாயில்ல. அதையும் அந்த தேங்காய் துருவலோட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா அதே கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஓரளவு ஃப்ரை ஆனதும் அதோடு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 10 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாமும் இட்லி மிளகாய் பொடிக்கு வறுக்கிறது போல நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணினா போதும். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா சிவக்க ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இதை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ணதுக்கு முன்னால அதே கடாயில சூடா இருக்கும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய 2 நிமிஷம் சூடாக்கி அந்த பொருட்களோடு கூட சேர்த்து ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு கரகரப்பான பவுடரா எடுத்தாலே போதும். இப்போ இதுக்கு சாதம் பண்றதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பாரிசியோ எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேனில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மடங்கு தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சாதம் 1 விசில் வர அளவுக்கு குக் பண்ணியிருக்கேன். சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு, அது ஆறட்டும். அதுக்குள்ள கடாயில 1 டீஸ்பூன் அளவு நெய் அல்லது எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன பீசஸாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு வெங்காயம் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக அதோடு கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற சிவப்பு மற்றும் பச்சை குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு இந்த கேப்சிகமாக இதே ஷேப்பில் தான் கட் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதோடு கூட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான சால்ட் ரெண்டையும் 1/1 ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இன்னைக்கு இந்த சாதம் பண்ணுறதுக்கு சிவப்பு பச்சை 2 கலர் குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ குடமிளகாயும் சேர்த்து கூட ஆட் பண்ணலாம். இல்லை ஏதாவது 1 கலர் குடமிளகாய் ஆட் பண்ணி கூட செய்யலாம். நம்ம ஆல்ரெடி சாதத்தை தனியாக குக் பண்ணியதுனால இந்த குடமிளகாய் நல்லா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி தெளித்து கூட குக் பண்ணிக்கலாம். நாளைக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக்கர் மூடியால் மூடி குக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கடைசியாக ஏற்கனவே வதக்கி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். அதோடு கூட தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துருக்கிற சாதத்தையும் ஆட் பண்ணி கிளறிடலாம். நான் இந்த சாதத்துக்கு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு பருத்து வச்சு பவுடர் பண்ண பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் கடைசியில் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி தான் பவுடர் பண்ணியிருக்கோம். அதனால இதில் பச்சை வாசனை எதுவும் வராது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மை கிச்சன் கேபினட் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.